வணக்கம். தினம் தினம் நாம் பார்க்குற கேட்குற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பதிவில் நான் பேச போகிறது. அது என்னென்னா கடன். கடன் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று தொழில் ரீதியான கடன், இன்னொன்று நட்பு ரீதியிலான கடன். தொழில் ரீதியிலான கடன் அப்படின்னா எல்லோருக்கும் தெரிஞ்சது தான், வட்டிக்கு வாங்குகிற அனைத்துமே தொழில் ரீதியிலான கடன். அது வீட்டுக்கடன், வாகனக்கடன், தொழில் முன்னேற்ற கடன், கல்விக்கடன், அடமானக்கடன், இப்படி நிறைய. நாம் அதை பெறும்போது வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக கட்டித்தான் ஆகணும், இல்லைன்னா பறிமுதல் பண்ணிடுவாங்க. அதுக்கு முதல்லையே அக்ரிமெண்ட்டும் போட்டுருவாங்க. இந்த நட்பு ரீதியிலான கடன் வரும்போது தான் சிலர், இல்லை பலர்னே சொல்லலாம், ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. அட அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு. அதான் நம்ம பெரியவங்க கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் கடன் கொடுக்கும்போது கரெக்டாக வாங்கிடுவாங்க, ஆனால் அதையே அவங்க இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கினா மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. இது நட்பு ரீதியிலான கடன் அப்படிங்கிறதுனால கடன் கொடுத்தவங்க பாடு அதை வாங்கிறதுக்குள்ளே படு திண்டாட்டம் தான். இதனால் என்னென்னா சரியாக திருப்பி கொடுக்கும் மனநிலை உள்ளவங்களுக்கு கூட கடன் கொடுக்க யோசிப்பது தான். ஒரு சினிமாவில் ரஜினி சொல்லுவார், கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் வாங்குறதும் தப்பு அப்படின்னு. அது சரிதான். இன்னொரு சினிமாவில் ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு அதையே வாங்கிறதுக்கு கடன் வாங்கினவங்க பின்னால் நாய் மாதிரி அலைவார். சிலர் கடன் கேட்க சிறிதும் கூச்சப்படுவதே கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு யோசிக்காமல் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். இதில் கடன் கொடுத்தவங்கள கடன் வாங்கினவங்க வந்துட்டான் கடங்காரன் அப்படின்னு திட்டுறது சம காமெடி. இதில் எப்படின்னா ரயிலில் திருட்டுத்தனமாக டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டு கள்ள ட்ரெயினில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது போல், அதே மாதிரி திருட்டுத்தனமாக இவன் ரூபாய் நோட்டு அச்சடிச்சுட்டு அதை கள்ள நோட்டு அப்படின்னு சொல்வது போலவும். இது போன்ற அனுபவம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லோருக்குமே இது போன்ற ஒரு அனுபவம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்கிறது என்னன்னா, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதையும் மீறி கொடுத்தீங்கன்னா கொடுத்த பணத்தை வராது என்று நினைத்து கொடுப்பதானால் கடன் கொடுங்க. திருப்பி கிடைத்தால் போனஸ் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது போன்ற அனுபவம் இருந்தால் கருத்து பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.